டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டில் தொடர்புடைய விடைத்தாள் பிரிண்டிங் மற்றும் ஸ்கேனிங் நிறுவனத்தை நடத்தி வர செல்வகுமார் தலைமறைவாகிட்டதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. சிபிசிஐடி டிஜிபி ஜாபர் சேட் தலைமையிலான டிஎன்பிஎஸ்சி முறைகேடு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. இதுல தினசரி கைது நடவடிக்கைகள் தொடருது. மேலும் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி வருகின்றன. இந்த முறைகேட்டுல சென்னை காட்டுப்பாக்கத்துல டிஎன்பிஎஸ்சி விடைத்தால் பிரிண்டிங் மற்றும் ஸ்கேனிங் செய்யற நிறுவனத்தை நடத்தி வர செல்வகுமாருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து முதன் முதல்ல மின்னம்பலத்துல டிஎன்பிஎஸ்சி மோசடி வெளியாகாத காட்டுப்பாக்கம் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல பிப்ரவரி 2 செய்தி வெளியிட்டு இருந்தோம். அதுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 விடைத்தால் அச்சடிக்கிறவரும் ஸ்கேன் செய்யறவரும் ஒரே நபர் தான். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த செல்வகுமார் சென்னை 56 காட்டுப்பாக்கம் பகுதியில எஸ்விஎன் இமேஜிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. அங்கதான் டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள்களை டெண்டர் எடுத்து அச்சடித்தும் வராரு. இவரை கைது செய்து விசாரித்தா பல மர்மங்களுக்கும் விடை கிடைக்கும்னு தெரிவித்திருந்தோம். அதே போல பிப்ரவரி 25 டிஎன்பிஎஸ்சி சிபிசிஐடி விசாரணைக்கு தடை போடும் விஐபிக்கள்ங்கிற தலைப்புல டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டில் கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் வெறும் இடைத்தரகர் தான். ஆனா எஸ்விஎன் இமேஜிங் லிமிடெட் நிறுவனம் நடத்திட்டு வர செல்வகுமாருக்கு முறைகேட்டில் முக்கிய பங்கு இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ARN சிஸ்டம்ஸ், N3, ஸ்டேட் பேங்க் ஸ்டாப் காலனி, ஆலவந்தார் நகர், சென்னை 92 என்ற பெயர்லையும், ஸ்மார்ட் என்டர்பிரைசஸ், N10, காந்தி வீதி, நாசரேத் பேட், சென்னை 103 அப்படிங்கிற பெயர்லையும் டம்மியான முகவரியை வைத்து செல்வகுமார் டெண்டர் போடுறாரு. இது டம்மி முகவரின்னு டிஎன்பிஎஸ்சி உயரதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதனை காட்டி விடைத்தாள் பிரிண்டிங் மற்றும் ஸ்கேனிங் செய்வதற்கு எஸ்விஎன் இமேஜிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்திருக்காங்க. தற்போது இந்த புகார் வெளிச்சத்துக்கு வந்ததும் அவரை கைது செய்ய முடியாத அளவுக்கு மதுரை அதிமுகவில் அதிகாரம் படைச்சவங்க சிபிசிஐடிக்கு நெருக்கடி கொடுத்து வராங்கன்னு குறிப்பிட்டிருந்தோம். இந்த நிலையில ஜெயக்குமாரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது நண்பர்கள் மூலமா செல்வகுமாரிடம் நட்பு ஏற்பட்டது. அவரிடம் சில பேப்பர்கள் ஜெராக்ஸ் எடுக்க செல்வோம், அப்போதான் நெருக்கம் ஏற்பட்டது. டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகளுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம்னு வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. இதையடுத்து சிபிசிஐடி டிஜிபி ஜாஃபர் சேட், IG, SPக்கள் மற்றும் விசாரணை அதிகாரியான 2 DSPக்கள் அழைத்து இது குறித்து ஆலோசனை நடத்தி முக்கிய குற்றவாளியான செல்வகுமாரை ரகசியமா கைது செய்ய உத்தரவிட்டிருக்காரு. அதன் பிறகு செல்வகுமார் வாக்குமூலத்தை வைத்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளையும் கைது செய்யலாம், நீங்க சுதந்திரமா வேலை செய்யுங்கள்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில குற்றவாளிகளை கைது செய்ய தனி குழு ஒன்று செல்வகுமாரை தேடி சென்ற போது அவர் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. அதனால அவரை விரைவில் கைது செய்ய தீவிர முயற்சியில இறங்கியிருக்காங்க சிபிசிஐடி போலீசார். செல்வகுமாரும் ஜெயக்குமார் போல நீதிமன்றத்துல சரணடைவார். அதுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்துல பணியாற்றுற சில அதிகாரிகளும் சிபிசிஐடி விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டில் சிறையில் அடைக்கப்பட்டவங்க ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி சேஷாயி முன்பு பிப்ரவரி 27 விசாரணைக்கு வந்தது. அப்போது உண்மையான குற்றவாளிகளை பிடிக்காம கணக்குக்கு கைது செய்கிறீர்களா, உண்மையான குற்றவாளிகளை எப்போது கைது செய்தீர்கள்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.